லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். Hey man, பெஷிட்ட கோட்டா தச்சு போட்டு வந்திருக்கே, யார் யானி? ஏய், நாய் சேகர், ஓ நாய் சேகர், என்னை பார்த்தாலே பொண்ணுங்கள்லாம் மயங்கி விழுந்துடும். என்னை இவ்வளோ கிட்டத்தில் பார்த்து மயங்காம முறுக்கிக்கிட்டு நிற்கிறியா? யாருமா நீ? கெட்டப்பா பார்த்தா தெரிய வேணாம், நான் தான் மார்க் சிஸ்டர். மார்க்கி நசுங்கின கார்க்கி மாதிரி இருந்துக்கிட்டு மார்க்கி. நான் கூப்பிட்டா வருவியா? நான் காமெடி ஷோ கூப்பிட்டேன்டா. என்ன காமெடி ஷோ? அல்டிமேட் காமெடி ஷோ. ரெப்போஸ் மேட்ரஸஸ் லொல்லுப்பா, கவலைய தள்ளுப்பா. வாவ். அடுத்து யார கூப்பிட போறோம்னா, இவர் சாதாரண ஆள் இல்ல, சட்டத்துல இருக்கிற ஓட்டைய கூட சும்மா விட மாட்டார், அதுக்குள்ளேயும் பூந்து காமெடி பண்ணுவார். அது மட்டும் இல்ல, அர்த்தமே இல்லாம பேசுறவங்க மத்தியில சில பல அர்த்தங்களை போட்டு காமெடி பண்றதுல இவர் ஒரு கிங். அவரு கூட இன்னொருத்தரும் வராரு டிராவல் ஆகி. அவர் சாதாரண ஆள் இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, துபாயிலையும் போய் துப்பு வாங்கிட்டு துபாயிலையும் போய் காமெடி பண்ணி துட்டு வாங்கிட்டு வந்தவர். சோ லெட்ஸ் வெல்கம் முத்துவன் ஆதவன் ஆன் தி ஸ்டேஜ். வாடி போட்ட புள்ள வெளியே, என் வாலிபத்த நோகடிச்ச கிளியே. வாடி போட்ட புள்ள வெளியே, என் வாலிபத்த நோகடிச்ச கிளியே. நீயா உன்ன தாரியா, இல்ல மோதி பார்க்க போறியா? அரசியல் பக்கமா வந்துட்டேன், அதாவது நல்லா இருக்கட்டும். அடுத்ததா எங்க அக்கா பொண்ணு வர போறாங்க. ஓ மூஞ்சியவே க்ளோஸ் அப்ல பார்க்க முடியல, இதுல உங்க அக்கா பொண்ணு வேறயா? ஓ மை காட். ஏய், என் அக்கா பொண்ணு என்ன மாதிரி கிடையாது. ஓ, அவங்களுக்கு கிளி மூக்கு. வாவ். சுண்டி விட்டா சக்க 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 சக்கவன் ரத்த கலர். நைஸ் கலர். அதாவது இவ்வளவு தூரம் வர்ணிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு அது நம்ம மீனா மேம் மட்டும்தான். சோ லெட்ஸ் வெல்கம் தி பியூட்டிஃபுல் குயின் மீனா மேம். யே தன்னானே தாமரத்து மாமா கல்லா. ஏற்கனவே நம்ம செட் வந்து ரொம்ப கலகலன்னு இருக்கும், இன்னைக்கு அல்லோல கல்லோல பட போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் இன்னும் எப்படி இருக்கீங்க, ரெடியா இருக்கீங்களா? இவங்களெல்லாம் பார்த்து மிரண்டுறாதீங்க, நீங்க வந்து as usual நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Sing in the rain, I want more in the rain. ரெயின்ல மோர் குடிச்சா ஜலதோஷம் பிடிச்சிருமா? மேடம், இந்த பாட்டை நீங்க பாடுங்க, அந்த குரல் கர்ண குடருமா இருக்கு. இந்த பாட்டெல்லாம் பாட முடியாது, என்னுடைய ஃபேவரட்டான லொள்ளுப்பா கவலை எல்லாம் தள்ளுப்பா தான் சொல்ல முடியும். ரீசெண்டா லண்டன்ல எங்க சித்தப்பா நேசமணி
ஸ்மால் ஹேமர் தான் விழுந்துச்சா ஒரு மண்டையில. அதுக்கு இந்தியா, பாகிஸ்தான், பூட்டான், பெங்கால் சொல்லிட்டு சோசியல் மீடியா ரொம்ப பிரபலம் ஆயிட்டாரு. நேசமணி சோசியல் மீடியால வேணா பாப்புலரா சூப்பர் ஸ்டாரா தெரியலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருக்கக்கூடிய ஒரே பாசமணி எங்க பாண்டியராஜன் சார் தான் சிறப்பு. லெட்ஸ் வெல்கம் பாண்டியராஜன் சார். பாடினீங்கன்னா ஃபேமிலி ஆகிட்டாங்க, இது எங்க ஃபேமிலிக்கு தெரியாது. Sing in the rain, I am flying in the rain. திருக்கி வைக்கலாம், ஆனா இந்த மாதிரி பாடி அட வைக்க கூடாது. எனக்கு பதில் என்னுடைய அன்பு சகோதரன் முத்து அவர்கள் இந்த பாட்டை பாடுவார். இப்போ பாரு, Sing in the rain, Sing in the rain. இதுக்கு நானே எவ்வளவு அதாவது நம்ம இப்படி பல கெட்டப் எல்லாம் போட்டு ஸ்பெஷலா வந்திருக்கோம். இன்னைக்கு யாரும் ஸ்பெஷலா வரலையா? ஸ்பெஷலா நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒரு குழுவா வந்திருக்காங்க. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா படத்துல இருந்து அந்த டீம் வந்திருக்காங்க, கைய தட்டி வரவேப்போம். சோ லெட்ஸ் வெல்கம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜாவோட டீம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா. அஞ்சு அஞ்சு எல்லாம் பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு. ஒரு சின்ன திரையில இருந்து சொந்த உழைப்புல இவ்வளவு பெரிய இடத்துக்கு போறது சாதாரண விஷயம் இல்ல. எவ்வளவு லொச்சா பசங்க, எவ்வளவு முள்ள மாறி பசங்க என்னெல்லாம் வேலை பாக்குறாங்க, அதுக்கு நடுவுல நம்ம ஒரு நல்ல படத்தை எடுத்து சமூக அக்கறையோட ஜெயிக்கிறதுனா சாதாரண விஷயமா கைய தட்டுங்க. அதுவும் பாட்டு வாத்தியார் பாட்டு, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. என் தெய்வமே படம் இட்டு, என் தெய்வமே அப்படின்னு எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கீங்க. படத்தோட டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ. நானாவது டைரக்டர் சொன்னாரு, ஒத்துக்கலாம். நீ ப்ரொடியூசர்னா எப்படி போய் அவர் மூச்சுல முழிப்பீங்க? அடுத்து இது வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல வந்திருக்க ரெண்டாவது. கார்த்திக் வேணுகோபால் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நண்பர் தான். ஸோ நான் நடிச்சிருக்கேன், அரவிந்தனும் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. நானு இவர் சாரி சாரி சார் சரி மறந்துடுறோம், எங்கே போனாலும் மறந்துடுறோம். ரியோ அவர்கள் வந்து ஒரு அதிரடி ஆக்ஷன் நாயகனா அறிமுகமாகி முன்னாள் ஆச்சு இன்னையோட. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு என்னோட வீட்டுக்கு வந்திருக்கேன். அண்ட் ஆதவனா, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததுல ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்திருக்காருன்னு. ஆமா, யா இட்ஸ் மை ஹோம். வாட் இஸ் தெரியும் வந்தவனே பார்த்தவனே தெரிஞ்சு. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் லொல்லுப்பா டீம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எங்க எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு, நன்றி. ஓகே, என்ன காமெடி ஷோக்கு கூட்டிட்டு வரேன் தானே சொன்ன, இப்ப யாரு பெர்ஃபார்ம் பண்ண வர போறாங்க? இளைய மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரப்போகுது. வாவ், எனக்கு தெரிஞ்சு போச்சு, அது கண்டிப்பா நம்மளோட பப்ஜி டீம் தான். சோ லெட்ஸ் வெல்கம் தம். இது முற்றிலும் நகைச்சுவைக்காக சித்தரிக்கப்பட்டது, யார் மனதையும் புண்படுத்த அல்ல. அப்படி புண்ணாச்சுன்னா மருந்து வாங்கி தேய்ச்சிக்கோங்க. வரமாட்டீங்களா? நம்ம போவோம்.
பின்னாடி பிடிச்சிங்க. என்னடா விழுந்துட்ட? அவன் தள்ளி விட்டான். ஆனா அவன் தள்ளி விட்டு நீ உள்ளூர பாத்தியா? என்ன வந்து உக்காருங்க, உக்காரி உக்காரி. நீ மட்டும் உக்காரலனா நாங்க போய் உக்காந்துருவேன். உக்காருங்க போங்க. ஏ நான் உக்காந்துருவோம்ல? உக்காருங்க. இல்ல நான் உக்காந்துருவோம்ல? உக்காருங்க. ஏ உக்காந்துட்டேன். உக்காருங்க. என்ன ஏலே, யாரில் இந்த ஊக்க வச்சுது? ஏ நீதான் வச்சிய? ஆமா அண்ணாச்சி. எவ்வளோ அழகா வச்சிருக்கு ஊக்க. ஏ கையை தட்டுங்களே. ஏலே உன் பேர் என்ன? என் பேர் தூக்குதுரை, கேணி மாவட்டம், கடிவிளார்பட்டி. தங்கச்சி பேர் நிரஞ்சனா. குட்டி தங்கச்சிக்கு இன்னும் பேர் வைக்கல. ஏலே உன் பேர் என்ன? அண்ணாச்சி கொஞ்சம் குனிங்க. என் பேரு மணிங்க. அண்ணாச்சி அண்ணாச்சி இங்க வாங்கலாம். இங்க வா, இங்க வாங்கலாம். ஏ சொல்லு, இங்க வாங்கலாம். அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அண்ணாச்சி. இங்க வா, இந்த மூஞ்சிக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? ஏ உனக்கு அத்து தரேன். ஆமா இருக்கு. இங்க வா. ஆமா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு? என் கேர்ள் ஃப்ரெண்ட் பேரு பிரியா. ஐயையா, அவளைதான் மாட்டிக்கிட்டா. ஆமா இரு மாட்டிக்கிறீ. நீ எதுக்கு இப்ப மாட்டிக்கிட்டான்னு சொல்ற? உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதுல்ல, அப்ப மூடி நோக்காரு. நீ மாட்டிக்கின அவ்வளவுதான், அவ்வளவுதான். என்ன என்ன இல்ல என்ன சொல்றது? என்ன இல்ல 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 இல்ல, நீ அந்த ஆன்சர் சொல்றது முன்னாடி தயவுசே அழுவாது. அழுவாதலே. ஆ நீ சொல்லு அண்ணாச்சி. அவன் பிரியா என்ன பண்ணான்னு கேளுங்களா. ஏ பிரியா என்ன பண்ண? நான் பிரியா ஒண்ணும் பண்ணல. கணக்கு முத்து எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஏன் தலையில பாருலே? ஐயையோ அண்ணாச்சிக்கு சுழியே இல்ல. எட்டி குட்டி பழங்கம் ஒரு சின்ன இல்ல க்ளோஸ் பண்றீங்க வேற. அண்ணாச்சி அண்ணாச்சி இங்க வாங்கல. ஒண்ணு இல்ல, கூப்பிட்டா வரீங்களான்னு பார்த்த போங்க. அண்ணாச்சி அண்ணாச்சி அழகா கூப்பிடுது குழந்தை. ஏ சொல்லு. நாங்க பேர தானே கூப்பிட்டாங்களே, கூப்பிட்டேன். ஏலே நான் எப்பவுமே ஒன்னு சொல்ல சொல்லு. என்னது? ஏ அத மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லு. கட்டு என்ன என்ன இல்ல என்ன இல்ல என்ன தண்ணி குடுறா. இப்போ இந்த கேமரா தூக்கி போட்டு உடைச்சிடறேன். இப்போ ஒரு டேக்ல இங்க வாலே. என்னது அண்ணாச்சி? ஒண்ணு இல்ல, இங்க வாலே மொத்தமா வாங்க. ஆமா வாங்க வாங்க வாங்க. இருல இவன் ஏதோ ட்ரை பண்றாங்க. என்ன என்னது இது?
இவன் தலையில இதுதான் பாடுபட முடியல. எனக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, என்ன சீக்கிரமா கிளம்பணும், விட்டுருல முடியல. நீ அந்த கேமரா இருக்குல்ல கேமரா, அத நீ என் கண்ணே காட்டாதல ஒரு மூணே ஒரு கொலை மட்டும் பண்ணிரல. மீனா மேம் சொல்லுங்க மேம், எப்படி இருந்துச்சு உங்க பெர்ஃபார்மன்ஸ்? நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் அவங்க கெட்டப்ல இருந்தே எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஒருத்தருக்கு வந்து போனி டைல், ஒருத்தருக்கு வந்து அந்த திருஷ்டி போட்டு, ஒருத்தருக்கு வந்து அந்த பாட்டில், அந்த ஏன்னோ அந்த செட்டப்பே வந்து எல்லாமே நல்லா இருந்தது. அண்ணாச்சி உங்க மீச என்னாச்சு? அதை வச்சு ரொம்ப அவஸ்தப்பட்டு இருந்தீங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. வெரி என்ஜாயிங். சூப்பர். ஐயோ இந்த மாதிரியான குழந்தைங்களை நீங்க சமாளிச்சிருக்கீங்களா? எப்படி இருந்துச்சு? இல்ல இந்த மாதிரி குழந்தைகள்ல இந்த பர்டிகுலரா கீழே உட்காந்து ஒரு குழந்தை சட்டி போட்டு அந்த குட்டி குழந்தைங்களுக்கு குட்டி மாட்டி ஒரு வேலை பண்ணிருக்கீங்களா நிறைய? அது என்ன தைரியம் தான் நீ அந்த காரியத்தை பண்ணியிருந்திருப்ப. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பர்டிகுலரா அந்த ரெட் கலர் ஷர்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. என்னடா பக்கத்துல ஒரு கேரக்டர் நின்னுச்சு அதை காணும் அப்படின்னு தானே தேடிட்டு இருக்கீங்க. ஏன்னா அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரப்போறதே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆதவன் அண்ட் ஜெய் தான். ஜெய் தான் இன்னைக்கு வந்து நம்ம ஓனாய் சேகரா மாறி வந்திருக்காரு. அவர் வேற ஒரு கெட்ட போட வந்திருக்காரு. என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க வராங்க அப்படின்னு பாத்துலாம். லெட்ஸ் வெல்கம் ஆதவன் அண்ட் ஜெய். நம்ம எப்பவுமே பார்த்த சூப்பர் ஸ்டாருடைய ஃபேவரட்டான ஃபிலிம் கபாலி, அந்த படத்துல இருந்து ஒரு டயலாக சூப்பர் ஸ்டார் பேசாம அந்த படத்தையே இயக்குனர் இமயம் அவர்கள் டைரக்ட் பண்ணி மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு நான் ஒரு சின்ன கற்பனையா பண்றோம். ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரோட டயலாக ஒரு தடவை சொல்லிடுறேன். தமிழ் படங்கள் இங்க மருள் வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியார் ஏ கபாலி அப்படின்னு சொந்த விடுந்த குனிஞ்சு சொல்லுங்க ஏஜமா அப்படி வந்து நிப்பாரு, அந்த மாதிரி கபாலி நடிச்சியாடா கபாலிடா. இதுதான் அந்த ஒரிஜினல் டயலாக். சோ இந்த டயலாக இப்போ இயக்குனர் மீம் பாரதராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்குறார். ரெடி? சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகள் தாழ. இனிய தோழமக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதராஜா பேசு. இதுவரை கிராமத்து கதாபாத்திரங்களை மட்டும் இயக்கிக் கொண்டிருந்த நான் முதல் முறையாக மீண்டும் எனது கருப்பு மண் சூப்பர் ஸ்டார் ரஜினியால் நடித்த கபாலி திரைப்படத்தை முதல் முறையாக மக்கள் திலகம் எம்ஜிஆரை வைத்து இயக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். I'm just waiting for the brilliant performance of ayya ayya. Okay sir. En iniya tamil makkalukku aduthu tamil vaarthi vallengil ayya. I often speak english. English is my funny language. Okay. Ippa nam MGR avargala varverkanum. Inge MGR enada kanavu kannan MGR ayya ayya varavettu vandom ayya kelugal ungal nambi edhi paathu nindom ayya. என்ன பண்ணணும் கபாலி?
ரெடி? ஆக்ஷன்லாம் சொல்ல மாட்டீங்களா? கேமரா, லைட்ஸ், ஆக்ஷன். எக்ஸ்கியூஸ் மீ, ஜெயில இருந்து வரீங்கன்னு சொன்னேன், எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? ஜெயில உடைச்சுக்கிட்டு வெளியே வரேன். அதுக்கு அவசியமே இல்ல, அவங்களே ரிலீஸ் பண்றாங்க ஆஃப்டர் 25 இயர்ஸ். இல்ல, இதுக்கு ஏதாவது மியூசிக் போட்டா பண்ணுவேன். இருக்கு இருக்கு, ஒரு ஓபனிங் சாங். ரெடி? கிட்டார்ல ஏதாவது தண்ணி ஊத்திட்டாங்களா? ஐயா, வாய்ஸ்ல கிட்டார் கிட்டப்புதான். ஐயா, அப்படி யாரும் சொன்ன நெருப்புடா. ஏய், ஓடுறா ஓடுறா. ஏய், அந்த பிள்ளைய தூக்கு. ஏய், நெருப்பா, எங்க நெருப்பு, எங்க நெருப்பு ஊத்து. இப்ப நான் டயலாக் சொன்ன நல்லா கேட்டு. ஓகே. தமிழ் படங்களில் மறுவித்து மீசை முறிக்கொண்டு லுங்கி கட்டி நம்பியா ஏ கபாலி என்று சொன்னவுடன் குனிஞ்சு சொல்லுங்கெஜமான் வந்து நிற்பாரு. அந்த மாதிரி கபாலி என்று நினைத்தாயா? இல்லை, கபாலிடா. இப்ப பாருங்க, தமிழ் சினிமால மீசையை முறுக்கிக்கிட்டு மறு வச்சுக்கிட்டு நம்பியா ஏ கபாலி அப்படின்னதும் ஐயோ சொல்லுங்கம்மா அப்படி பயந்துட்டு வந்து நிப்பான, அந்த மாதிரி கபால் நினைச்சீங்களா? கபாலியா? அவர் பேசுறது எல்லாமே ஓகே, பட் நடுவில் கொஞ்சம் லேக் இருந்தது, அதை மட்டும் நான் தூக்கிடுறேன். லேகா? அதெல்லாம் என் உணர்வு, அதெல்லாம் என் ஃபீலிங், அதெல்லாம் என் எண்ணத்தின் ஓட்டம், அதெல்லாம் ஏன் வேற ஏதாவது சொல்லவா இல்ல அதை வச்சுக்கிறீங்களா? நீங்க எதுவும் சொல்லலாம், இத பேசாம உங்க ஸ்டைலே நடிச்சுக்கலாம். நான் வந்துட்டேன்னு சொல். வந்துட்டேன். திரும்ப வந்துட்டேன்னு சொல். வந்துட்டேன். ஹலோ டயலாக், நான் வந்துட்டேன்னு சொல். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, நீங்க தான் சொல். ஆமா, இதெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்? லாட்ஸ் ஆஃப் டென்ஷன். இதெல்லாம் நீங்க மக்களை பார்த்து சொல்லுங்க. You have to view the camera and tell the dialogue. வெறும் மக்களை பார்த்தா நடிக்கிறான். ஆமா, முன்னாடி யாருமே இல்லையா? எனக்கு யார் இல்லைனாலும் சொல்லுங்க. மொத்த வசனத்தையே என் ஸ்டைல சொல்றேன், உட்கார்ந்து பாருங்க. என் தலையெழுத்து ஆரம்பி. ஆக்ஷன். விடுதலை, விடுதலை, ஐயோ விடுதலை, அம்மா விடுதலை, தம்பி விடுதலை, தாத்தா என்ன விடுதலை பண்ணிட்டாங்க. அப்படியா? எல்லார்ட்டையும் சொல்லுங்க நான் வந்துட்டேன், நான் போயிட்டேன். மை பேட் டைம். என்ன பண்றது, என் குருநாதர் பாட்டுக்கு இந்த படத்தை பாயில விட்டு போயிட்டாரு. அதை நான் இப்போ பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. அவர் ரேஞ்சுக்கு வேணால் எம்ஜிஆர் சாரை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் அப்படி இல்லை. நடிகர் திலகத்தை வச்சு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதே போல் நீங்கள் விட்டாலும் உங்கள் சிசிஆர் படத்தை எடுத்துக்கிறாரு, நோ ப்ராப்ளம். அண்ணா என்ன அண்ணே, அது என்ன அது அது என்ன எதை ஏன் பார்த்துருக்கியா? நான் எப்படியும் நடிகர் திலகத்தை வச்சு கண்டிப்பாக ஒரு நல்ல திரைப்படமாக கொடுத்துருவேன். இப்போ அவருக்காக தான் வெயிட்டிங். எங்கே இன்னும் சிவாய் சார் வரலையே, காலிலேருந்து ஒரே டென்ஷனாக இருக்குது. பாட்ட விரும்புமா பாராட்ட, மடியில் வச்சு தாராட்ட. தமிழ் படங்கள் இங்க மரம் வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு நம்பியார் ஏ கபாலி அப்படின்னு கூப்பிட்ட உடனே சொல்லுங்க ஏஜமா அப்படின்னு வந்து நிப்பான. அந்த மாதிரி கபாலி இல்லடா, நான் கபாலிடா அப்படின்னு ஆவேசமா பேசணும். எதுக்கு இந்த டயலாக்லாம் பேசுறேன்? அதாவது 25 வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி வந்தாலும் நீங்க இன்னும் இளமையோட தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பவர்ஃபுல்லான டயலாக். ரெடி? ரெடி. லைட்ஸ், ஆக்ஷன். தமிழ் சினிமால வீசியை முறுக்கிக்கிட்டு பரு வச்சுக்கிட்டு லுக்கி கட்டிக்கிட்டு எப்படியே கபாலி அப்படின்னு கூப்பிட்டு உண்டு சொல்லுங்க எஜமாடு வந்து நிப்பாடு. இதுக்கு நீங்க நெஞ்சில் அடிச்சு கூடாது, நான் தான் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கணும். முதலே சொல்லக்கூடாது, எஜமானது நிப்பாடு. எல்லாம் என் நேரம். என்ன மாதிரி வேணும் நீ சொல்லு. எனக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா வேணும், அதாவது கௌரவம் படத்துல
நீங்க அந்த 4 ஹவர் டயலாக் பேசுவீங்கல்ல, இத முன்னாடியே சொல்ல வேண்டியது. எஸ் எஸ், இப்ப புடிச்சிட்டாரு அவர், இப்ப பண்ணிடுவார், இப்ப பண்ணிடுவார். கேட்ச் இட். அவர் சிரிபால பிசியை புரிக்கிட்டு பரு வச்சுக்கிட்டு அப்ப ஏறே கமாரி அப்படி கூப்பிட்டு சார், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், ஏற்கனவே என்ன எல்லாரும் வெளியில டபுள் மீனிங் டைரக்டர் இருக்காங்க. இல்ல சார், வேணாம் சார், திரும்பி நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போறணும் அப்படியே திரும்பி வந்து. ஐயா நீங்க வரணும் இப்போ, 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போடணும். எனக்கு ஒரே ஒரு டவுட், ஏன் 25 வருஷத்துக்கு அவ்வளவு லெந்தா எடுக்கறீங்க? 25 வருஷத்துக்கு போவேடாமா, எனக்கு இதுவே ஃபுட்டேஜ் எக்ஸ்ட்ரா வாயிடும், ஃபிலிம் ரோல் கூட கிடைக்காது. நீங்க பேசாம 2 வருஷம் வச்சுக்கோங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போடணும்? வாயில வெத்தலை பாக்கு போட்டு போனீங்களா, இல்ல ஏதோ மென்னிட்டே இருக்கீங்களே, ஒரு எமோஷன் இருக்குடா. சரி ஓகே, 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போடணும் அப்படியே வந்துட்டு போடவா. கபாலி பாண்டியராஜன் சார், கிராமே இந்த ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய விஷயன்றத இந்த ரெண்டு பேர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் தெரியும். அதாவது நல்லா நடிச்சிங்கன்றத விட கிரியேட் பண்ணிங்க, எதெல்லாம் பண்ணால் ஜனங்களுக்கு பிடிக்கும், சிரிப்பாங்க, ரசிப்பாங்கன்னு, அவங்கள எதுவும் காயப்பட்டாமல் அவங்க விஷயத்தை பர்ஃபார்மன்ஸை. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிட்டோம், இவ்வளோ அமைதியாக இருக்கிறது தான் வெற்றியின் ரகசியம். சூப்பர். அடுத்து வரப்போறது 12 மணி நிர்மலா. 12 மணி நிர்மலா, ஐ காட் இட், லெட்ஸ் வெல்கம் சசிகலா. எனக்கு ஒரு முத்தம் குடேண்டி, எனக்கு ஒரு முத்தம் குடேண்டின்னா உடனே அவ சொன்னா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு அப்புறம்னா உடனே அதுக்கு காதலன் சொன்னா வேண்டாண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஓம் புருஷன் திட்டுவான், இப்பயே கொடுத்துருங்கிறான். இந்த ஒரு ஜோக்குக்கு நாங்கெல்லாம் அமைதியா இருந்தப்ப விக்னேஷ் நீங்க மட்டும் சிரிச்சதுக்கான காரணம், விக்னேஷுக்கும் எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. நீ சிரிச்சப்ப நான் யோசிச்சு பாக்கல, இப்படி மோசம் போவான்னு நினைச்சேன். மேடம், தமிழையும் தண்ணியையும் கலந்து விட போறேன், சரியா? உங்களுக்கு ஆனாவனா தெரியுமா? தெரியும் சொல்லுங்க. அளவில்லாமல் ஊத்து, ஆழமாக குடி, இன்னும் 2 கிளாஸ் ஊத்து, பார்த்து பயமா இருக்க எனக்கு, உளராத ஆளுகளை பார்த்து, ஊறுகாய சேர்த்து வச்சு, அக்கு அக்குன்னு சொன்னா உனக்கு பக்குன்னு ஆயிருக்குமே.
நாங்க என்ன இங்க நகைச்சுவை நிகழ்ச்சி நடத்துறோமா இல்ல அவ்வையார கூட்டிட்டு வந்து ஆத்து சுடு சொல்ல வைக்கிறோமா? பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே போகும்போது பார்த்து பார்த்து புடவைய கரெக்ட் பண்ணா அது பொண்ணுங்க, பார்த்து பார்த்து பக்கத்து வீட்டு பொண்ணையே கரெக்ட் பண்ணா அதான் பசங்க. உண்மையில இது என்னப்பா காமெடி இருந்துச்சு? அவங்க சொல்றது காமெடின்னு பாண்டியராஜன் சார் நோட்ஸ் வேற எடுக்கிறாரு. சார் நீங்க எதையோ நோட்ஸ் எடுக்கும் போது எனக்கு சந்தேகமா இருக்க. சார் கல்யாணம் முடிச்ச ஃபர்ஸ்ட் நைட் அனிக்கி சார். யார் ஃபர்ஸ்ட் நைட்? என்னோட ஃபர்ஸ்ட் நைட் அனிக்கி. இதெல்லாம் சொல்லுவாங்க. அது உள்ள ஃபர்ஸ்ட் நைட் பத்தி சொல்லுது அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நல்லா இருக்கும் வேற கேக்குறேன். இல்ல இல்ல நல்ல காமெடி தான். உள்ள நுழைஞ்சவனே என்ற புருஷ் சொன்னாரு, செல்லக்குட்டி நீ நல்லா பாடுவியாமே நல்லா பேசுவியாமே ஒரே ஒரு வரி பாடுனாரு. அப்படி பயபக்தியா கண்ணை மூடி உட்கார்ந்து சூப்பர் பாட்டு ரொமான்டிக்கா பண்ணேன் சார். பாடுங்க. நேத்து ராத்திரி நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா உங்க ஊட்டுக்கார் அம்மா இப்படி ஒரு பொருளை கேட்டு வேட்டிட்டே அன்னைக்கு ஓடினவர் தான் சார். 10 மாசம் கழிச்சு வந்திருக்காரு. விட்டு விட்டு பேசினா காதலி, தொட்டு தொட்டு பேசினா மனைவி, விட்டு கொடுத்து வாழ்ந்தாதாங்க வாழ்க்கை. நன்றி வணக்கம். இப்ப ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா அதான் பண்ணலாமே பெர்ஃபார்மன்ஸ் தான் பாத்துட்டோம். கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னு யோசிச்சோன்னே எனக்கு வந்து நம்ம பாண்டியராஜன் சார் தான் வந்து மைண்டுக்கு வராரு. அவர் இல்லாம ஒரு ஜோக்கோ இல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டரோ இந்த மேல நடக்காது இல்லையா? அவரை கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் பாண்டியராஜன் சார், வாங்க. சார் சினிமாங்கிற ஃபீல்டில் வந்து வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் வந்து பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்பி ஒரு வய பொண்ணு தரமாட்டேன். எப்படி அந்த சம்பவம் நடந்தது உங்களுக்கு? இது கேட்கும் போது ஒரு இதை விட அசிங்கப்படுத்துவேண்ணா. உங்களுக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுத்தான்? இப்போ சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் லொல்லு பால பேரெல்லாம் வந்துட்டான். நான் என் மனைவியை பார்த்தது ஒரு கர்த்தனுக்கு நடுப்புற அவன் நான் அவங்க அப்பா கூட பேசிக்கும் போது எதாச்சியாக கண்டு போனால் ஒரு கட்டணம் நின்று பார்த்துருந்தான். ஓகே ஏதோ ஒரு சிக்னல் தெரியுது அப்படின்னு மனத்துக்குள்ளே வச்சுருந்தேன். அதனால் ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு ஏதோ இந்த வீட்டில் இவர் வீட்டில் பொண்ணு இருக்குது இவன் பொண்ணு கேள் காலிச்சிட்டு கேட்குற மாதிரி போயிட்டு பாண்டியராஜன் கல்யாணம் பண்ணும். ஏங்க ஒரு இப்போ தான் படம்லாம் ஓடுது நல்லா இருக்காப்பிள்ளையான்னு. இல்லைங்க இப்போ ரொம்ப சிக்கலுங்க காலாகாலத்தில். அதுவும் கரெக்ட் தான், காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணு தான், அதெல்லாம் பண்ண அதான் நல்லா பண்ணுவார். அப்புறம் ஒரு பொண்ணு. ஆமாம் கல்யாணம் பொண்ணு யார்? உங்கள் பொண்ணு தாங்க. அவர் ஷாக் ஆகிட்டு இதே அது விட்டு ஒரு 2 நாள் பொறுத்து டைம் சொல்கிறேன். 2 நாள் பொறுத்து என் ஆஃபீஸுக்கு வந்தார். நல்ல முடிவு தான் அப்படின்ட்டு கொஞ்சம் 2 வருஷம் டைம் பண்ணார். எனக்கு உடனே கல்யாணம் பண்ணோம். அதனால தான் சொல்கிறேன் ஒன்று, நான் அவசரப்பட்டு எடுத்த நல்ல முடிவு அதான். சூப்பர். எது சொல்கிறேன்னா எனக்கு இதை சொல்லும் போதே சொல்ல, 3 பையங்க 3 மருமக 1 பேரன் 1 பொண்டாட்டி இவ்வளோ பேர் ஒரே வீட்டில். எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசா கொடுக்குறாங்க. கூட்டு குடும்பமா இருக்கிறது அவ்வளோ கஷ்டம், அது சொல்ல வரேன். முதல் முறையா அமைதிக்கான நோபல் பரிசை அந்த நபரே பரிந்துரைக்கிறார். ஸ்கூல் வாழ்க்கையில் அதை ரசிச்சு ருசிச்சாதான் நம்ம சினிமாவுக்கு என்ட்ரி ஆகும்போது கதை கிடைக்கும். கதைலாம் ஏதோ தியானம் பண்ணால் வரதெல்லாம் கிடையாது. நம்ம அக்கம் பக்கத்தில் பண்ண சிலுமிசம் சேட்டை சிலுமிசமா அந்த மாதிரி விஷயங்களை சேகரித்து வச்சுக்கணும் நிறையா. எங்கள் அப்பா வந்து அவருக்கு சில கோணம் வீட்டில் எங்களை திட்டும்போது என்ன பண்ணுவார், நான்லாம் செத்தா நீங்களாம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்து பார்த்தா ஊத ஊற்றி கொடுத்து அவர் போட்டா குடிச்சிடுவார். இதுதான் கன்னிராசி படத்துல வந்ததோ. சினிமா மட்டும் இல்லாம நாடகத்துறையிலும் நகைச்சுவையில அப்படியே கோலோச்சி இருந்த ஜாம்பவான், அதுலயும் காமெடி ரைட்டர்ஸ்ல இவர் தான் தி பெஸ்ட் அப்படின்னு நம்ம எல்லாம் ரசிச்ச திரு கிரேசி மோகன் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இல்லை. அவருக்கான ஒரு ட்ரிபியூட்டா இன்னைக்கு நம்ம லொல்லுப்பா இருக்க போகிறது. அவரை குறித்த ஒரு சின்ன ஏவி இப்ப நம்ம பார்ப்போம். கிரேசி மோகன் ஆயிரக்கணக்கான படங்கள் இல்லை, ஆளை சாய்க்கும் அழகன் இல்லை,
ஆனால் கோடி இதயங்கள் கொண்டாடுகிறது. கிரேசி மோகன், உங்களை நெஞ்சில் தாங்கி. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த காது வழியா பார்த்தா ஆக்சுவலா அந்த காது வழியா ரோட்ல போற டிராபிக்ல தெரியுதுப்பா. ஹலோ, ஒவ்வொரு நாடக மேடையும் உன் காமெடி வசனங்கள் கேட்டு இன்னமும் கைத்தட்டி விசிலடித்துக் கொண்டிருக்கிறது. உலக நாயகன் மூலம் தமிழ் சினிமாவில் அபூர்வ சகோதரர்களில் அறிமுகமாயி மைக்கேல் மதன காமராஜன், பஞ்சதந்திரம், வசூல் ராஜா, MBBS, ஆஹா, நான் ஈ என பல படங்களுக்கு வசனம் எழுதி உன் ஆளுமையை அரங்கேற்றினாய். என்ன அநியாயமா இருக்குது? திறந்து வீட்டுக்குள்ள எச்சக்கல்ல ஏதோ நுழைஞ்ச மாதிரி. நான் நாயின்றியா? தப்பா, ஏதோ ஒன்னு ஏன் நாயின் எடுத்துக்கிறீங்க? எச்சக்கல்ல சிங்கம், எச்சக்கல்ல புலி. நாடக ஆசிரியராக, நகைச்சுவை நடிகராக மட்டுமின்றி உன் வசனங்கள் வழியாக என்றும் வாழ்வாய். இந்நாள் வரை சிரிக்க மட்டுமே செய்த நீ முதல் முறையாய் எங்களை அழவைத்துச் சென்றாய் உன் மறைவில். காலம் உள்ளவரை உங்கள் காமெடி வாழும், உங்கள் நினைவுகள் நீளும், உங்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறோம். நான் வந்து அவை சண்முகி பண்ணும்போது அவர் செட்டுக்கு வருவார் அடிக்கடி கமல் சாரை பார்க்கறதுக்காக. சாதாரணமாக பேசும்போதே ரொம்ப ஒரு ஒரு நகைச்சுவையோட அந்த ஸ்லாப்ஸ்டிக் காமெடிங்கிற ஒரு அது எப்படிங்கிறதே வந்து ஹீஸ் லைக் அப்படிதான் இருக்கிறாரு. அவர் நார்மலாகவே அவர் பேசுறது எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து அவருடைய அந்த ட்ராமா இது வரைக்கும் நான் பார்க்க முடியலங்கிற ஒரு வருத்தம் அது இப்போ வரைக்கும் இருக்குது. ஐ ரியலி மிஸ்ட் அண்ட் ஐ ரியலி மிஸ் ஹிம் ஆஸ் அ ஹீஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் ரைட்டர். என்னுடைய வெற்றி படமான கதாநாயகனுக்கு அவர் தான் டைலாக். அதில் கஜா கா தோஸ்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை துபாய் போகிற விஷயம் அவர் அது அக்கு வேற அணி வேற பண்ணி கொடுத்தாரு. எல்லாத்தோட அவர் சொல்லணும்னா எந்த சினிமா எதுக்கு வந்தாலும் அவர் ட்ராமாவை விடவே இல்லை. கடைசி வரைக்கும் இந்த இவரை பற்றி ஒரு வார்த்தையில் சொன்னா, இயக்குனர்களில் நான் மகேந்திரன் சாரை பார்த்து வியந்திருக்கேன். வசனகர்த்தால, நகைச்சுவை வசனகர்த்தால வந்து கிரேசி மோகன் சார் தான் எனக்கு தெரிஞ்ச அதில் நம்பர் ஒன்னாக தெரிகிறார். ஏன்னா அந்தளவுக்கு யாரும் நான் இந்த அந்த வெறும் டயலாக் மட்டுமே அந்த டயலாக் மேலே அவர் சொன்ன மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ஒரு ரொம்ப கேஷுவலாக ஒரு இதில் சொல்லுவார். எச்சக்கல நாயை அப்படின்னு ஒன்னே யாரை பார்த்து நாயின்னு அப்படின்னு ஒன்னே எச்சக்கல சிங்கம், கரடி, புலி இப்படி கூட இருக்கலாம்லன்னு வர. அது வேறு, அதாவது ஹாசிய உணர்வுங்கிறது அவர்கிட்ட வந்து இன்பான்ல இருந்த ஒரு விஷயம். இவருடைய அந்த மெசேஜ் இது மாதிரி காலமாயிட்டான்னு சொன்னோன்னா என்னால் அது ஜீர்ணிச்சிக்கவே முடியல. இப்போ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது என்னென்னா இப்போ என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, இங்கே தான் உட்காந்துருக்காருங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அப்படி ஒரு மாபெரும் கலைஞன். இவங்கெல்லாம் வந்து இல்லைன்னா தமிழ் சினிமாவில் ஒரு பகுதியே இருந்திருக்காது அப்படின்னு தான் சொன்னோம். தி கிரேட் லெஜண்ட் கிரேசி மோகன். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோவோட முடிவா பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சோ அது யாரு அப்படின்னு பாக்குறதுக்காக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ மீனா மேம் அண்ட் பாண்டியராஜன் சார், நீங்க முடிவு பண்ணீங்களா இன்னைக்கு யாருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கலான்னு? எங்களை வந்து கடைசியில அவங்க பெர்ஃபார்மன்ஸால அதிர வைத்த ஆதவன் அண்ட் ஜெயச்சந்திரன். ஸோ இன்னைக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் கொடுக்கறதுக்காக உங்க ரெண்டு பேரையும் வரவேற்கிறேன். பாண்டியராஜன் சார் அண்ட் மீனா மேம், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். இன்னைக்கு நம்ம லொல்லுப்பா மேடைய அதிர வச்ச ரெண்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ், அவங்களுக்கு ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். இன்னைக்கு லொல்லுப்பா உங்களை எப்படி சந்தோஷப்படுத்திச்சோ அதே மாதிரி தொடர்ச்சியா லொல்லுப்பா உங்களை குஷிப்படுத்திட்டே இருக்கும். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ஜெயச்சந்திரன் மற்றும் உங்கள் ஐஸ்வர்யா முத்துசிவம். இது ரிப்போஸ் மேட்ரஸஸ் இன் லொல்லுப்பா கவலைய தள்ளுப்பா வழங்கும் ரிப்போஸ் ஸ்பிரிங் மேட்ரஸ் மகிழ்ச்சி.